அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிலி ராஜன். இன்னைக்கு நாங்கள் நான் ரெடி பண்ண ஒரு 5.1 பவர் ஆம்பிளிஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்கு 10 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்கு 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மெத்தடில் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த ஆம்பிளிஃபயரோட மாடல் நம்பர்னு எடுத்திங்கன்னா M300. இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதே டைப்பில் தான் 1.5 வருஷமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது M300 ஆம்பிளிஃபயரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 16 டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து டைப் 16 டிரான்ஸ்ஃபார்மர்ம்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணியிருப்போம். 24/0, 24 12 ஆம்சாக கூட இருக்கலாம். இங்கே 28/0, 28 10 ஆம்சாவும் இருக்கும். ஸோ ரெண்டில் எப்படி வேணால் டிசைன் பண்ணுவோம். சப்வூஃபர் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அதை பொறுத்து வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி போர்டு 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறமேட்டு ஒரு SDK மோடுல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் பொசிஷன் போட்டிருப்பேன். புரோலாஜிக் செக்ஷன் நம்ம ஒவ்வொரு ஆம்பிளிஃபயருக்கு மாறும், ஏன்னா புரோலாஜிக் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் புரோலாஜிக் செக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபயர் மாடல் போட்டாச்சு. ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் உங்கள்கிட்ட வாங்கி 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ரிப்ளை அனுப்பியிருக்காரு. அதாவது 1 இயர் முடிஞ்சிருச்சு உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபயர் வாங்குறது அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்பியிருக்காரு. இந்த M300 மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்மளே நம்பி ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறோம், இந்த மாடல் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணிங்க சூப்பராக ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டோரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, இதே மாதிரி சப்வூஃபருக்கு SDK மாடல். அது வேறு கம்பெனியாக கொடுக்கும், நாங்கள் வேறு கம்பெனி யூஸ் பண்ணுவோம், அவங்க வேறு கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரியே 5 சேனலுக்கு 10 டிரான்சிஸ்டர். இதே பேட்டர்னில் இப்போ நிறைய பேர் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல், அந்த மாடலில் நான் ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மாடலுக்கு M300 அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயருக்கான ஒரு விளம்பர வீடியோ தான். இந்த ஆம்பிளிஃபயர் 1.5 வருஷமாக இதே M300 போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம், நல்லாவும் போயிட்டுருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எழுதி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்னென்ன காமன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய டைம் இந்த ஆம்பிளிஃபயரோட டீட்டெயிலாக போட்டேன். இருந்தாலும் ஒரு நல்ல மாடலு, சூப்பராக போயிட்டுருக்க மாடலு, அது சொல்லலான்னு தான் உங்களுக்கு திரும்பி ரிப்பீட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்ன காமன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆம்பிளிஃபயரில் என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கேபினெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் கம்பெனியோட கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரோல் வரும். 8 கண்ட்ரோலுமே கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் சின்ன கலர் பார்த்தா பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ சின்ன கலர் போட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல், இது வந்து 6 சேனலுமே ஒட்டுக்காக குறைக்கிற மாதிரி எல்லா சேனலையும் இதுலேயே குறைச்சிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டு முன்னாடி 2 ஸ்பீக்கருக்கு, ரேரு பின்னாடி 2 ஸ்பீக்கருக்கு, சென்ட்ரு டிவி பக்கத்தில் வைக்கிற வாய்ஸ் ஸ்பீக்கரு, சப்வூஃபர் பேஸுக்கு மட்டும் உக்காவ சப்பு பேஸு. இதில் வந்து இந்த 3 கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா பேஸ் டபுளுங்கிறது முன்னாடி வர ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும் வேலை செய்யும், சப்பு ஃப்ரீக்வன்சி சப்வூஃபர் மட்டும் வேலை செய்யும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. கண்ட்ரோல் கனெக்ஷன் அவ்வளோதான், சிம்பிள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷன் எப்படின்னு சொல்லிடுறேன். சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5.1 சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஏதாவது டீகோடர் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது HDRU ரஷ் இல்லை வேறு ஏதாவது டீகோடர் வச்சுருந்தா இதை ஆன் பண்ணி அந்த டீகோடர் வந்து இன்புட் கொடுத்து ஒரிஜினல் 5.1 டால்பி டிடிஎஸில் படமாக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் ஆகும், யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸுக்கு போயிடும். ஆக்ஸில் வந்து நம்ம வந்து டிவியோ இல்லை வேறு ஏதாச்சும் டிவைஸ் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 2 ஆக்ஸ் இருக்கும். இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இருக்கும், போட்டிங்கன்னா ஒரு ஆக்ஸ் இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஸ் இருக்கும். இப்போ யூஎஸ்பி போர்டு பற்றி பார்த்தோம். யூஎஸ்பி போர்டு எல்லாமே தெரியும், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஐபிஏ கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, மெமரி கார்டு இருக்குது, எஃப்எம் இருக்குது, ஒரு ஆக்ஸ் இருக்குது. 5 ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தேன். டைப் 16 10 ஆம்பியில் ரெடி பண்ணியிருக்கேன். 28/0, 28 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஸோ டைப் 16 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் 16 டைப்லேயே தான் ஆரம்பத்துலேருந்து போட்டுட்ருக்கேன். M300 எடுத்துனா டைப் 16 டிரான்ஸ்ஃபார்மரில் 10 ஆம்பியர் போடுவோம். அதே மெத்தேடு அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கெப்பாசிட்டர்னா 10,000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் போட்டுப்போம். சாம்சங் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். டயோடு வந்து 4 டயோடு கீழே மேலையும் போட்டிருக்கேன். முதல்ல மெட்டல் டயோடு இங்கே மூர்த்திருக்கேன். இப்போ இந்த டயோடு நல்லா ரிசல்ட் எடுத்து கொடுக்கு. 4 டயோட போடும்போது அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ரெகுலேட்டரைஸு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கும். அவ்வளோதான். ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியோட 5W1943 பேர் போட்ட 5 சேனல் போர்டு. இந்த சக்தி போர்டே தான் ஆரம்ப காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. அதனால் வந்து போர்டு மேக்ஸிமம் மாற்றவே இல்லை.
போர்டு மேனுஃபேக்சரிங் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது மேக்கிங்கில் நல்ல மேக்கிங் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போர்டை வந்து மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறது. அசோக் கம்பெனி நல்லாயிருக்கும், பிக்சன் நல்லாயிருக்கும், கிரியேட்டிவ் நல்லாயிருக்கும், நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ எந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ பிக்சன் கம்பெனி போர்டு நம்ம கிடைக்குன்னு வச்சுங்க, இதில் ஒரு 10 போர்டு வாங்கி வச்சோம்னு வச்சிங்கன்னா அடுத்த டைம் பிக்சன் கம்பெனி கிடைக்குமான்னு பார்த்தோம்னா இருக்காது. அப்போ வந்து கிரியேட்டிவ் கிடைக்கும். ஸோ கிரியேட்டிவ் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் ஆர்டர் பண்ணும்போது கிரியேட்டிவ் இருக்காது. ஸோ அசோக் ஆர்டர் பண்ணுவோம், இல்லையா மேக்சின் போர்டுக்கும் அதை ஆர்டர் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைப் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிடைக்கிற போர்டு இன்னொரு டைம் கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. நம்ம ப்ரொலாஜி செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் சரவுண்ட் போர்டு, நம்மளோட சக்தி கம்பெனியோட சபப்பிரி போர்டு, நம்மளோட தமிழ் மிசி மிக்ஸ் பேஸ்டபிள் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஐசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஐசி மொத்தம் நான் 3 நம்பர் ஐசி யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி ஐசி நம்பர் சேஞ்ச் பண்ணுவேன். TL072 யூஸ் பண்ணுவேன், NE5532 யூஸ் பண்ணுவேன், 4558 யூஸ் பண்ணுவேன், 4558 யூஸ் பண்ணுவேன். எல்லாமே ஒரிஜினல் தான். TL072 பார்த்தீங்கன்னா STயோட ஒரிஜினல் ஐசி, NE5532 எடுத்தீங்கன்னா டெக்ஸாஸோட ஒரிஜினல் ஐசி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4558 எடுத்தீங்கன்னா JRCயோட ஒரிஜினல் ஐசி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி போர்டு தான் ரெடி பண்ணியிருப்பேன். எல்லாத்துலேயும் ஒரிஜினல் ஐசி தான் இருக்கும் நம்ம ரெடி பண்ண போர்டில். இது வந்து 3 சேனலுக்கு மட்டும் கெயின் பண்ணியிருப்பேன். சரவுண்டு, லெஃப்ட், சரவுண்டு, ரைட்டு, சென்ட்ரு, 3 சேனல் மட்டும் கெயின் பண்ணி எடுத்திருப்பேன். மற்ற 2 சேனல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு போய் பேஸ்டபிள் போய் தான் போகும், அப்போ கெயின் ஆகி தான் வரும். அப்போ சப் ஃபோர் சிக்னலும் சுவிச்சுக்கு போய் சப் ஸ்பிரிக் போயிட்டு தான் போகும். ஸோ அதுவும் கெயின் ஆகும். ஃபேன் பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் பேக் சைடில் 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேனுமே ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தனித்தனியான கிரவுண்டு தான் கொண்டு வந்திருப்பேன். தனித்தனி கிரவுண்டு கொடுத்து எல்லாம் சீல்டு ஒயர் போட்டு ரெடி பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். யூஎஸ்பியில் வரக்கூடிய நாய்ஸ் கொஞ்சம் கூட வராது. பார்த்தீங்கன்னா தீங்குற சவுண்டு எந்த நாய்ஸுமே வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஆன் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும் இந்த ஆம்பிளிஃபேர். ஃபேன் மட்டும் வீடியோக்காக கட் பண்ணி விட்டுருக்கேன் ஃபேன் லைனை. ஆம்பிளிஃபையரோட இன்டர்னல் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பார்த்து சிம்பிளாக நீட்டாக வந்துருக்கு. இதே டைப் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப்பில், வாங்கி 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் அனுப்பி கூட 2 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் கூட என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் எப்படி நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, அந்த ப்ளூடூத் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டேன். ஸோ ப்ளூடூத்தில் தான் பாட்டு போட போகிறோம். டேரெக்டாக லேப்டாப்பில் வந்து எந்த பாட்டோ எல்இடி வந்து டேரெக்டாக கொடுக்க கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்து வரக்கூடிய ஆடியோ சாங் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆடியோ சாங்கோட ரிசல்ட்டு கேட்கலாம் வாங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரோமோ நம்ம ஸ்டோரிங்கிற சாங், சப் ஊஃபரோட மூவ்மெண்ட்டை க்ளோஸ் அப்ல எடுத்தனால கிளியரன்ஸே இல்லாத மக்களாக இருக்குது. சப் ஊஃபரோட மூவ்மெண்ட்டை க்ளோஸ் அப் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ட்ரெய்லரோட சீனு, நவரசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதோட மூவ். ஸோ நவரசம் சப் ஃபுல்லோட மூவ்மெண்ட் ரொம்ப க்ளோஸ் அப் பார்க்கறனால பார்த்தீங்கன்னா சப் பேசிக் கொஞ்சம் கூட கிளியரன்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேஸ் அதிகமாக தான் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா பேஸ் கிளியரன்ஸ் இல்லாமல் கடற மாதிரி கடை இருக்குது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட்டோட சாங்கு, உரசாதே அப்படிங்கிற சாங்கு. இந்த சாங்கு காப்பிரைட் வரும். சபூஃபரோட மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக போட்டேன். இந்த சாங்கோட பேர் பார்த்தீங்கன்னா பேட் கர்மா அப்படிங்கிற சாங்கு. சபூஃபரோட மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக போட்டேன். இந்த சாங்கோட பேர் பார்த்தீங்கன்னா பேட் கர்மா அப்படிங்கிற சாங்கு. ஸோ இது வந்து கிரியேட் மியூசிக் குரூப் அவங்களோட சாங்கு. இது வந்து டார்க் லேப் ரெக்கார்ட்ஸ். ஸோ சபூஃபரோட மூமெண்ட்டை க்ளோஸ் பார்த்துட்டு இருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அப்படிங்கிற சாங்கோடது பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக ரெக்கார்டிங் பண்ணேன், சப்வூஃபர் மூவ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணேன், அதனால தான் கிளியரன்ஸ் இல்லாமல் கடை இருக்கு. இதுலேயும் காப்பிரைட் கிளைம் வந்தது. சப்வூஃபரோட மூமெண்ட் ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்குறோம், அதனால தான் வந்து பேஸ் ரொம்ப கொஞ்சம் கூட கிளியரன்ஸ் இல்லாம கடை இருக்கு. ஸோ இது பார்த்தா பேங்க் ராபரி மாதிரி ஒரு சீனே, சூப்பராக பார்க்கறதுங்க சாங்கு. ஸோ சப்வூஃபரோட மூமெண்ட் க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்கோம். இது தாராள பிறப்போ டைட்டில் சாங்கு, இதுவும் சோனி மியூசிக்லேருந்து வரக்கூடிய சாங் தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சோனி மியூசிக் சாங் தான், காண்டு கண்ணம்மா அப்படிங்கிற சாங்கு. சூப்பராக இருக்கும் இந்த சாங் கேட்கறதுக்கு, அதான் டெஸ்டிங் போட்டேன். இப்போ வந்து இதில் ப்ளூடூத் மூலிமா உங்களுக்கு வந்து சாங் போட்டு காமிச்சேன். இப்போ ஒரிஜினல் பைப் பாயிண்ட்னா பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் பைப் பாயிண்ட்ல எப்படி பணம் பார்க்குறது அப்படின்னு இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டேன், ஒருவேளை வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பைப் பாயிண்ட் பார்க்கணும்னா 6 ஒயர் தனியாக வேணும் நமக்கு. இப்போ என்கிட்ட 6 ஒயர் இருக்குது. ஸோ 6 ஒயருமே பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து 6 இன்புட் கொடுத்துருக்கேன் பைப் பாயிண்ட் ஒன்றுக்குன்ட்டு, இதில் கொடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 ஒயருமே ஆம்பிளிஃபையரா சொருவிக்கணும், பின்னாடி 6 இன்புட் இருக்கும். இப்போ 6 சொருவிட்டேன், சொருவிட்டு என்ன பண்ணுன்னா இங்கே பைப் பாயிண்ட் ஒன்று சுவிட்ச் இருக்கும், இது ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இது வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கு இப்படி டிவியை பார்க்க பொசிஷன் வச்சு இந்த பக்கம் தொட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சாரி ரைட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு எனக்கு ரைட்டு. சார் அப்படிங்கிறப்ப இது ஃப்ரண்ட் லெஃப்டாக தான் இருக்கும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சப்பு சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சென்ட்ரு. சார் எனக்கு இங்கே கிளீனாக தெரியுது எது இது என்னான்ட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து முன்னாடி கையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா டர் டர்னு ஒரு சவுண்டு வரும், அதை வச்சு எந்த ஸ்பீக்கருக்கு சிக்னல் போகுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணால் இது வந்து ஒரு டிஜிட்டல் டீகோடரு, அதாவது டிஜிட்டல் சிக்னல் அனலாக கன்வெர்ட் பண்ணுற டீகோடரு. இது மூலிமா தான் நம்ம வந்து ஒரிஜினல் டால்பியோ டிடிஎஸ்ஸாக கேட்க முடியும். இதில் வந்து இப்போ கோஆக்சியல் சிக்னலை வந்து நான் டிஜிட்டல் ஆடியோ இன்புட்டாக கொடுத்து அந்த கோஆக்சியல் சிக்னலை டால்பி சிக்னலை பாஸ் பண்ணி இதில் வந்து
ஒரிஜினல் பைப் பாயின்ட் ஒன்னா டீகோட் பண்ணி திரும்பி நம்ம ஆம்பிளிஃபையர் மூலமா பைப் பாயின்ட் ஒன் ஒரிஜினல் படத்தை பார்க்க போறோம். சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சென்டர். பாத்தீங்கன்னா ஆறு டிராகுமே கரெக்டா இந்த டீகோட் மூலம் பிரிஞ்சு வருது, இந்த டால்பி நீட்டா பிரிஞ்சு வருது. இப்ப வந்து ஒரிஜினல் டால்பில உங்க படம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீ யாரு, நீங்க எதுக்காக இறங்கி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுவரையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டும் உள்ள என்ன காம்பினி யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு சொன்னேன், அப்புறமேட்டு ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எப்படி படம் பார்க்கறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்க்கணும்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோஸ் இருக்குது, அமேசானோடது, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல படம் வரும். இந்த மூணுலேயுமே இப்போ ஒரிஜினல் படம் வந்தால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். இதுவரையும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.